செக்ரட்டரி. அந்த மோர்ச்சாவில் நான் நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறேன். உடனே அந்த பிரச்சனை எடுத்துட்டு அவர்களுக்கு அந்த பணியை தொடர விட்டோம். அந்த பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த பணி தொடர்ந்து இன்றைக்கு அது ஒரு பெரிய ஒரு அமைப்பாக ஒரு நிறுவனமாக மாறி உலகம் முழுக்க அவர்கள் இப்பொழுது தங்களுடைய அந்த தொழிலை செய்து வருகிறார்கள். இது ஏன் சொல்கிறேன் என்றால், நம்மள் அங்கே போய் இப்படிப்பட்ட டிக்கெட்டுகள் மாட்டும்பொழுது நாம் அதை உணர்கிறோம், எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் இங்கே வந்து பிழைப்புக்காக வருகை கொடுத்து நம்ம அவர்கள் எப்படி ட்ரீட் பண்ணணும் அதை பார்க்கணும். அது இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரேதா அங்கே வந்து வருகிறவர்கள் இங்கே நம்முடைய வேலை வாய்ப்புகளை பறித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு நினைத்து என்ன அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு செய்து விடலாம். இது ஒரு ரெகுலேஷன் வேண்டும். வேறு என்று சொன்னால், அங்கிருந்து இங்கே அழைத்து வருகிறவர்கள் அதிக பணம் தருவதாக அழைத்து வந்து அதை பாரியமாக்கி வைத்து கொண்டு பாரியத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு தங்கும் இடமெல்லாம் மனிதன் தங்கும் படியாக இல்லை. அவ்வளவு மோசமான தகர கொட்டைகள் போட்டு இருப்பார்கள். நீங்களும் நம்ம நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சேவைகள் எல்லாம் பாராட்டத்தக்கதாகவும் போற்றத்தக்கதாகவும் இருக்கிறது. இந்த ஏடி விஸ்வநாதன் அவர்களே எனக்கு பல வருடங்களாக தெரியும். அவர் சபல் நலிந்த சமுதாயத்தையோ இல்லது எங்கேயாவது ஒரு பிரச்சனை என்றால் அங்கே சென்று அவர்களுக்காக போராடி வெற்றி பெற்றவர் என்பது எனக்கு தெரியும். அவர் இந்த நன்னாளில் தமிழ் தேசம் என்ற ஒரு அருமையான இயக்கத்தை ஆரம்பித்து இது மக்கள் தமிழ் தேச மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். அவர் ஆசையெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இந்நாளை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து பல நிறுவன தலைவர்களை அழைத்து நான் இன்னொரு கட்சி என்றால் அந்த கட்சி மக்களுக்கு சார்ந்தவர்கள் எல்லாம் வந்திருப்பார்கள் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இங்கே பல கட்சி பல பிரிவுகள் பல சமுதாயத்துக்காக உதவிகள் எல்லாம் அழைத்து இந்த கட்சியை அவர் தமிழ் தேசம் என்று ஒரு நிறுவியிருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது. அதிலே அந்த தேசமும் ஆரம்பித்து தமிழ் மக்களுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் எங்கெங்கெல்லாம் துன்பம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக என் நன்னாளில் ஆரம்பித்திருக்கிறார். அதற்காக என்னுடைய பாராட்டுகளையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை தெரிந்த வரைக்கும் மனிதர்களே மூன்று வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அண்மையிலேயே நான் கேள்விப்பட்டேன். என்ன மனிதர்களே மூன்று வகையான மனிதர்கள்? முதல் வகை மனிதர்கள் பறவையும் குஞ்சியும் போன்றவர்கள். இரண்டாவது வகை மனிதர்கள் பசு மாடும் கன்றும் போன்றவர்கள். மூன்றாவது மனிதர்கள் கணவன் மனைவி போன்றவர்கள். என்னது ஒரு விசித்திரமாக இருக்கிறது! முதல் மனிதன் பறவையும் குஞ்சியும் போன்றவன். அப்படிப்பட்ட மனிதர்கள் என்றால் என்ன? பறவை தன் கூடிலே குட்டியில் குஞ்சி பொறித்து அந்த குஞ்சியை விட்டு தன் உணவை தேடும் போது அந்த குஞ்சிகளை ஏதோ ஒரு பறவையோ ஒரு பாம்போ வந்து அந்த குஞ்சிகளை அழித்து விடுகிறது. மீண்டும் வந்து அந்த பறவை பார்க்கப்படும் போது அந்த குஞ்சிகளை பற்றி கவலைப்படுவதில்லை. பிறகு அதிலிருந்து சில குஞ்சுகள் பறக்க கற்றுக்கொண்டு தவறு கீழே விழுந்து இருந்து விடுகிறது. அதை பற்றியும் அந்த தாய் பறவை கவலைப்படுவதில்லை. மிஞ்சி ஒரு இரண்டு பறவைகள் மட்டும் பொழைத்து தானாகவே சென்று அதை உணவை தேடி தான் வாடுகிறது. எதை பற்றியும் கவலைப்படாமல் மீண்டும் பறவையில் அடுத்த முட்டைகளை தயாராகிறது. எப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள்! எதை பற்றியும் கவலைப்படாமல், சமுதாயத்தை பற்றி கவலைப்படாமல், மக்களை பற்றி நம் மக்கள் எல்லாம் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் தமிழனை வரவேற்க வேண்டும். தமிழன் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும். தமிழ் தேசம் தான் வளர வேண்டும். அதுபோன்று அண்ணன் பிரபாகரனுடைய கொள்கை லட்சியங்கள் ஈழத்திலே வளர வேண்டும், தமிழீழம் வளர வேண்டும் என்று கூறி இந்த இனிமையான நேரத்தில் என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நம்முடைய
அருமை அண்ணன் திராவிட இந்தியாவுக்குள்ள இப்ப நம்ம மருத்துவ படிப்பு இன்னைக்கு தமிழ் இளைஞர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆகிப்போச்சு. தமிழகத்தினுடைய அரசு வேலை வாய்ப்புகள் தமிழர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத மறைமுக உத்தரவு மூலமா தமிழக அரசு போட்டாச்சு. தமிழகத்துக்கு வெளியில போய் ஒரு உயர்கல்வி ஒரு தமிழன் படிக்க போனா அவனுடைய மரணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக தமிழர்கள் வந்து நாம என்ன செய்யலாம்னா வீட்டை விட்டு இனிமேல் வெளியே வரக்கூடாது. வெளியில வந்தால் நம்மளுடைய மரணம் எப்படி இருக்குங்கிறத வந்து சொல்ல முடியாத ஒரு காலகட்டம் ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இதுல இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு வந்து அரசியல் கடந்து ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அவசியம். அந்த அமைப்பை சரியான நேரத்தில் தொடங்கியிருக்காங்க. அண்ணன் அவர்களுக்கும் அவர் கூட இணைந்து பணியாற்றும் தோழர்களுக்கும் நம்மளுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு சின்ன ஆலோசனை மட்டும் சொல்றேன். தொடர்ந்து பேசிக்கொண்டு நட்பை வளர்த்தோம். இந்த பணிகளை வளர்த்து கொண்டமே தவிர நேற்றைய தினம்தான் அண்ணன் அவர்களை சந்தித்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருமாறு ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தேன். அந்த அழைப்பை ஏற்றி இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அண்ணன் அவர்கள். தமிழ் சமய பிரச்சார தலைவர் அண்ணன் ஆ கணேஷ் அவர்கள் சொன்னார்கள், திருமூலரை பற்றி அருமையா சொன்னார். சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் இரண்டும் இருவரும் இந்த உலகம் உருவாகி கொண்டிருக்கும் போது அம்மையாருக்கு தமிழை உபதேசித்தார். யார் உபதேசித்தார்? சிவபெருமான் வந்து தமிழை அம்மையாருக்கு உபதேசிக்கிறார்கள். அந்த தமிழை அந்த அம்மையார் முருகப்பெருமானுக்கு உபதேசித்தார். முருகன் பேசினார், முருகனால் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி. இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவ பாச சமஸ்கிருதம், அது நமக்கு தேவையில்லாதது. உலகம் முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி. உலகம் முழுவதும், இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி. ராமனும் கிருஷ்ணனும் பேசிய மொழி தமிழ் மொழி, எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் தமிழ் தமிழ் என்று சொல்லி இந்த பெரியாரில் இருந்து ஆரம்பித்து ஒரு சில பேர் நம்ம தமிழுடைய கலாச்சார பண்பாட்டு பெருமை வரலாற்றை மறுக்கடித்து செய்து விட்டார்கள். இது உண்மையான குற்றச்சாட்டு. இது யார் எங்க வேணும் அவங்க விவாதத்துக்கு அழைத்தாலும் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கு. அது வேறு. ஒரு இனம் தன்னுடைய வரலாற்றை தன்னுடைய பெருமைகளை தன்னுடைய அருமைகளை மறக்கும் பொழுது அவர்கள் மனிதராக இருக்க முடியாது. அந்த தன்மையிலிருந்து கீழே இறங்கி விடுவார்கள் என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் சொல்ல, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த படியிலே அந்த அடிப்படையிலே உலகம் முழுவதும் தமிழ் பேசப்பட்டது. இது திராவிட மண், பஞ்ச திராவிட மண். இது எங்கிருந்து? ஒரிசாவிலிருந்து ஆரம்பிச்சு குஜராத்தினுடைய கடற்கரை ஓர பகுதி வரைக்கும், மத்திய பிரதேசத்தினுடைய ஒரு பகுதி வரைக்கும் இதற்கு பஞ்ச திராவிடம் என்று பெயர். இந்த பஞ்ச திராவிடத்திலே வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இங்கு ஆரிய திராவிட, ஆரியம் என்பது அறிவால் உயர்ந்தவர்களே ஆரியர்கள் என்று புராணங்கள் இதிகாசங்கள் சொல்லுகிறது. அந்த அடிப்படையிலே இது உருவாக்கப்பட்டது. ஆனால் இடையிலே வந்தவர்கள் திரித்தார்கள், பிரித்தார்கள், என்னென்னவோ செய்தார்கள். ஆனால் தமிழிலிருந்து உருவானதா எல்லாம் முடியும். இன்னைக்கு 36 மொழி. நிறைய உதாரணங்களை எடுத்துக்கலாம். பழையமானவர்களிலிருந்து சீமானிலிருந்து கொளத்தூர் மணியிலிருந்து பல பேருடைய உதாரணங்கள் எடுத்துக்கலாம். தமிழர்கள் மொழியை எடுத்துங்க. நான் மிகவும் விரும்பிய தலைவர். சமீப காலமாக அவருடைய செயல்பாடுகள் வந்து மிகவும் வியக்கத்தக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அவர் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாசர் அவர்கள் பல பேர் அவர் எப்படிலாம் விமர்சித்தார்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரை விட எல்லாத்துக்கு விமர்சனம் பண்ண முடியுமா? வேறு பார்த்தவர்களில் பல லட்சம் பேர்ல நானும் வருவேன். ஆனால் அதன் பிறகு தேர்தல் என்ற ஒரு சமயத்தில் வரும்பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்பு